நாராயணன் சொல்லுங்க. கருத்து சுதந்திரம் என்பது அனைவருக்கும் இருக்கிறது. ஜனநாயகத்துல யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனால் எப்படி விமர்சனம் செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டும். அதே போல ஒரு விஷயத்தை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், அந்த விஷயம் குறித்து புரிந்தவர்கள் அந்த விவகாரத்தில விமர்சனம் செய்வது என்பது சரியாகிறது. ஆனால் தொடர்ந்து சில வருடங்களாகவே திரு சூர்யா அவர்களுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் இது போன்ற விஷயங்கள்ல, குறிப்பாக மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் சில முக்கிய திட்டங்களில அவருக்கு கருத்து வேறுபாடு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அவருடைய உள்நோக்கம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அரசினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கலைஞனாக, ஒரு சாதாரண மனிதனாக அவருக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, ஒரு கலைஞன் என்கிற முறையில பல நூற்றுக்கணக்கான 1000கணக்கான ரசிகர்களை கொண்டவர் என்பதனால நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அவருக்கு புரிதல் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு நீட் தேர்வு இல்ல, அது நாராயணன் அது விரிவா வருவோம் பின்னால. இப்ப இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஏன் போடக்கூடாது என்ற விஷயத்தின் மீதான கருத்து மட்டும் சொல்லுங்க, நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு பிறகு விரிவா வருவோம். அவர் கூறியிருப்பது நீட்டு குறித்து கூட இல்லை, அவர் கூறியிருப்பது குற்றச்சாட்டாக சொல்லி இருப்பது, கொரோனா காலத்துல நம்ம நீதிபதிகள் வந்து இதுல வீடியோ கான்பரன்சிங்ல வெபினார்ல வந்து வழக்குகளை நடத்துகிறார்கள், அவர்களே கொரோனாவுக்கு பயந்து இருக்கும் பொழுது இப்படி பசங்களை குடும்பப்படுத்தலாமா என்கிற ரீதியில் அவர் பேசி இருப்பது என்பது உறுதியாக நீதிமன்ற அவமதிப்பு தான். முதல்ல ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கலாம், பல வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில நீதிமன்றத்துல கூட இது விவாதிக்கப்பட்டு, குறிப்பா உச்ச நீதிமன்றத்துல இந்த நீட்டு தேர்வு நடக்க வேண்டுமா வேண்டாமா, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையா, சமூக விலகல் கடைபிடிக்கப்படுமா கடைபிடிக்க மாட்டாதா, எப்படி எல்லாம் நடத்த வேண்டும் என்ற பல்வேறு ஆலோசனைகளை, பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றம் தெரிவித்த பிறகே இந்த நீட்டு தேர்வு நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உறுதியாக இது நீதிமன்ற அவமதிப்பு தான் என்பதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதிலும் குறிப்பா அவர் இந்த நீதிபதிகளை விமர்சனம் செய்திருப்பது என்பது கடும் கண்டனத்திற்குரியது. அதைவிட மிகுந்த கண்டனத்துக்குரியது தொடர்ந்து தவறான தரம் சார்ந்த விமர்சனங்களை மக்களின் முன் வைத்தவரும் நீதிபதி சந்துரு போன்றவர்கள், சாரி அதாவது முன்னாள் நீதியரசர் சந்துரு போன்றவர்களுடைய அவர்களுடைய செய்கைகளும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும்.